Hello friends, welcome to Arun's home kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்னா சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி மூக்கடலை மீல் மேக்கர் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போது இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மூக்கடலே இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு நைட் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஒன் டைம் அலசிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மூக்கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், விசில் வரட்டும். இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு. நமக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனியனும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதங்கினதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதங்கட்டும். இப்போது ஒரு பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டு வந்து உரித்து எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பூண்டோட ஸ்மெல் வந்து இன்னுமே நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் கலந்து விட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சுடு தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து மீல் மேக்கரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம வந்து இது மாதிரி போட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே நம்ம மூக்கடலிலும் நம்ம உப்பு போட்டு குக் பண்ணியிருக்கோம், ஸோ வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலே நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலே இந்த மிளகாத்தூள் வதக்கும் பொழுது அந்த ராஸ்மல் வந்து நல்லாவே போயிடும். குழம்புடைய கலரும் வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஸோ வந்து ஆயிலில் வதங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒன் டைம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த மூக்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்பொழுது காரம்லாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அடிக்கடி எடுத்து கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஆயில் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி தோசை கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். என் பசங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.